ஹை ஃபேமிலி, எப்படி நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ராஜலக்ஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது பொது தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ். கிளாஸ் 27லேருந்து கிளாஸ் 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 3 ஃபுல்லாக கவர் ஆகும். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானிலம் படைத்தவன், அதான் பார்க்க போகிறோம். இயல் 3 கூடி தொழில் செயலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நானிலம் படைத்தவன் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருவாங்கன்னு பாருங்கள். நல்லா தெரிஞ்சவங்க தமிழ் பாஸ் ஆன ஆசைப்பட்டிங்கன்னா, அதுவும் ஃபுல் மார்க் எடுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா, எல்லாமே தான் படித்தாங்க, எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஒன்றுனா படிச்சுக்கோங்க, டைம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. காடுகளில் வாழ்ந்த மனிதன் விளைநிலங்களை உருவாக்கினான். காடுகளில் வாழ்ந்த மனுஷன் சாரமாக விளைநிலங்களை உருவாக்கினா எல்லாருக்கும் தெரியும். ஓகே, பயிரை விளைவிச்சான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், ஊருன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கலாம். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டான். நிறைய தொழில் செஞ்சு மனுஷ வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டாங்க. தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. அவன் செய்கிற தொழிலும் அவன் செஞ்ச அந்த வணிகமும் எல்லாமே அவன் வாழ்க்கை வந்து உயர்த்திச்சுன்றாங்க. தமிழரின் வணிக மேன்மையை அறிவும் வாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது எழுதுனது யாரும் பார்த்தீங்கன்னாக்கா முடியரசன். சொல்லும் பொருளும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர்னாக்க போர், நல்கும் நக்க தரும், கழினி கழனி வளர்க்க வயல், மரம்னாக்க வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆளி கடல். ஓகேங்களா? இது மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ மீனிங் பார்த்துருவோம், நூல் வழியும் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் பாட்டுக்குள்ளே போகலாம். தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன். ஓகேங்களா? ஸோ தமிழை வந்து என்னென்ன பண்ணான்னு சொல்லிருக்காங்க. கல் முல்லை இந்த இடத்தெல்லாம் போட்டு, ஓகேங்களா, நல்ல ஒரு சமமான நிலப்பரப்பாக உருவாக்கி அதில் வாழ்ந்தாங்க. அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நிறைய வளங்களை உருவாக்குனாங்க. அப்புறம் ஊர், நகரம், நாடுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து நிர்வாகம் செஞ்சாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெருமையும் அதிகமாக்குனாங்க. முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படி சொல்லிட்டு, முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு நிலங்கள்லாம் வந்து நால்வகைப்படுத்தி நாகரிக மனிதனாக வாழ்ந்திருக்கான். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அதுவும் ரொம்ப ரொம்ப ஆழமான கடல்லாம் தாண்டி நம்ம ஆளுங்க பயணம் செஞ்சுருக்காங்க. அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். அதை ரொம்ப பயங்காட்டுவாங்க திறமை சில போரில், அதில் கூட அசல்ட்டாக ஜெயிச்சிருவாங்களாம். பனி சொல்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ரொம்ப இமயமலை வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்க, அங்கேயே போயிட்டு வெற்றி கொடி நாட்டிட்டு வந்தவங்க. ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஆழ்கடலில் போயிட்டு முத்தெடுக்கிறது நம்ம ஆளுங்க செஞ்சுருக்காங்க. ஏலம், மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம அங்கே பண்ணது தான். கப்பலில் உலகை வளம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்களில் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான். அதுவே நல்லா படித்தவங்க, நல்ல அறிவு உள்ளவங்க இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ தீமைகளை, அதுக்கு வந்து பயப்படுவாங்க, மற்ற எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. இது எழுதுனது யார்? முடியரசனின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னாக்க துறைராசு பூங்கடி. அது பாருங்கள், முடியரசன் இது எழுதுனது, அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துறைராசு. பூங்கடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியவர். மொத்தம் 3 இது எழுதியிருக்கார், பார்த்துக்கோங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? பாட்டுக்குள்ள போயிடலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை, மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி, ஊராக்கி ஓங்கும் நகராக்கி, நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் மாநிலத்தை கண்டு பெரும் நாகரிக மாந்தன் அவன். ஆழ்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான். சூளம் பனிமலையை சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். முக்குளித்தான், ஆளிக்குள் முத்தெடுத்தான். தோணிக்குள் எக்களிப்பு மீதூரா, ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால், கண்டங்கள் சுற்றி களமேறி
வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். சரிங்களா? ஸோ இந்த பாட்டில் ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க, மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோலாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்க முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க, இதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுங்க. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம், கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது, நாணிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது, நாடு பிளஸ் என்ற என்பதனை சேர்த்தது கிடைக்கும் சொல். நீங்கள் அதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுங்க. இதில் வேறு ஏதாச்சும் முக்கியமாக இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் கடலோடு விளையாடு அப்படின்றத பார்ப்போம். பை ஃபார் டேக் ஆல் தி பெஸ்ட்.